Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வ்ளாகில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் கண்டெல்லாம் நல்லா காய்க்க தொடங்கிக்குது. அப்போ ரெண்டு நாளைக்கு முந்தி அரை முத்தல் கத்திரிக்காயெல்லாம் பறித்து வச்சிருந்தேன். அதோட இன்றைக்கு முத்திக்கிறதையும் பிச்சு எடுத்துட்டோம் அப்படின்டா. இன்றைக்கு இது வச்சு ஒரு நல்ல ரெசிபி செய்வோம் அப்படின்னு நினச்சேன். கத்திரிக்காய் கண்டு வந்து நிறைய இக்கவும் தேவையில்ல, ஒரு நாலஞ்சு கண்டு இருந்தாலே போதும். நல்லா காய்க்க தொடங்கிச்சு அப்படின்டா உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் பறிச்சுட்டே இக்கேலும். எந்த மரக்கறி கண்டாக இருந்தாலும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு இயற்கை உரம் போட்டுட்டு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா வேப்பிலை தண்ணி சவுக்கார தண்ணி அந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தாலே போதும். இதுகளுக்கு நோய் வர்றது வந்து பெரும்பாலும் குறைவாய்க்கும். அதோட கொஞ்சம் பச்சை கொச்சிக்காய் பறித்து எடுத்துக்க போகிறேன். ஏண்டா இப்போ இலங்கையில் பச்சை கொச்சிக்காயோட விலை வந்துட்டு அவ்வளோ கூட. அப்போ வீட்டிலே நாலஞ்சு மரம் நாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா கறிக்கு தேவையான கொச்சிக்காய் வந்துட்டு உங்களுக்கு மரத்தாலே ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுக்கலும். அதோட புதினா கீரை கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்க போறேன். இப்ப இந்த பொரிச்ச கத்திரிக்காய் கறி செய்யறதுக்கு இப்போ நான் காட்டுற மாதிரி நாளாக பொழந்து எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் பெரிய கத்திரிக்காவாக எடுத்தாண்டா இந்த கறி செய்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாய்க்கும். அப்போ சின்ன சைஸில் நல்லா அரை முத்தல் காயாக எடுத்துட்டாண்டா ருசியும் நல்லாய்க்கும். அப்போ பார்க்குறதுக்கு மிளகாய்க்கும் லேசாக உங்களுக்கு பொறிச்சிடவும் மேலும். நான் இன்றைக்கு செய்கிற ரெசிபிஸ்ட் அளவுகள் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என் வீடியோவுக்கு கீழே குட்டியாக ஒரு அம்பு குறிக்கும். அதை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்றா உள்ளுக்கு நான் எல்லாம் டைப் பண்ணி வச்சுப்பேன். இதே மாதிரியே ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பொரிச்ச கத்திரிக்காய் கறி ஒன்று ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்றா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்து கேளும். இப்போ இந்த கத்திரிக்காவை பொறிச்செடுக்க தேவையான அளவு மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா அந்த உப்பெல்லாம் கத்திரிக்காய் சதையலுக்கு வந்து நல்லா பிடிக்கும். என்னதான் நாங்கள் கேஸ் ஸ்டவ்வில் அப்படி இல்லாட்டி கரண்ட்டில் சமைச்சாலும் இந்த விறகடுப்பில் சமைக்கிற அந்த சமையலுக்கு தனி ருசி. அப்போ இன்றைக்கும் நான் எல்லாம் வந்துட்டு அடுப்பில் தான் செய்ய போகிறேன். நான் இன்றைக்கு வீட்டிலே பண்ணின தேங்காய் நிலை இந்த கத்திரிக்காயெல்லாம் முழுசு முழுசாக போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கணும். நிறைய கலர் வரங்காட்டியும் வைக்க தேவையில்லை. தீஞ்சு பேத்திச்சு அப்படின்னா கசப்பாயிரும். அதை சுற்றி நல்ல ஒரு பொன்னிறம் வரக்கலையே இறக்கி வச்சுருங்க. இன்றைக்கு வந்து சிம்பிளான முறையில் ஒரு கோழிக்கறி ருசிக்கறியாக செய்வோம் அப்படின்னு தான் கழுகிட்டிருக்கிறேன். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க.
இந்த இறைச்சி மீன் கோழி கழுவுற தண்ணியை அநியாயமாக்காம வீட்டில் கண்டு வகைகள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுகளுக்கு தாராளமாக ஊற்றிடுங்க, நல்ல உரமாய்க்கும். நான் வந்து எப்போவுமே இந்த கம்போஸ்ட் பின்னுளுக்கு ஊற்றிடுவேன். இப்போ நான் ஏற்கனவே சொல்லி இந்த கத்திரிக்காய் கறி செய்கிறதுக்கு ஆணம் காய்ச்சணும், அதுக்கு தான் தேங்காய் திருகிட்டிக்கிறேன். அப்போ தலைப்பால் வேறியா தண்ணிப்பால் வேறியா எடுத்து வைக்க போகிறேன். இந்த கறி எப்படின்னா, நான் ஏற்கனவே பொறிச்சு வச்சு இந்த கத்திரிக்காய்க்கு மேலே இப்போ செய்கிற ஆணத்தை ஊற்றி சர்வ் பண்ணக்குள்ள தான் அப்படி ஆணத்தை ஊற்றி சர்வ் பண்ணணும். ரெண்டையும் வேறு வேறையாக செஞ்சுட்டு சர்வ் பண்ணக்குள்ள ஒன்றுக்கு ஊற்றி சர்வ் பண்ணணும். அப்போ இந்த கறி வந்து ஸ்பெஷலாக எங்களோட வீட்டில் எங்களோட குடும்பத்தில் என்னமாவது விசேஷம் அப்படின்னா எங்களோட மாமிகள் எல்லாம் செய்வாங்க. பார்க்குறதுக்கு அழகாக்கியத்தோட டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாய்க்கும். இப்போ இந்த கறி செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, ரம்பை, மாசி இதெல்லாம் வெட்டிட்டிருக்கிறேன். இந்த கறிக்கு வந்து கட்டாயமாக நாங்கள் தக்காளி வந்துட்டு சேர்க்க தேவையில்லை. தக்காளியில் செய்கிறத விட கடைசியில் இறக்க கிட்ட வாங்கி கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல்லைக்கும். இப்போ அதோட என்னை கோழிக்கறி வந்துட்டு நல்லா வெந்துட்டு அப்போ எனக்கு கணக்கான ஆணம் வந்த பிறகு அதையும் இறக்கி வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு ஆணம் செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சம் கடுகு வெந்தயம் சேர்த்து வெடிக்க விட்டுறணும். பொறவு ஏற்கனவே வெட்டி வச்சுக்கிற இந்த வெங்காயம், மாசி, பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, ரம்பை எல்லாத்தையும் போட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுறணும். உங்களுக்கு கட்டாயம் இதுகளுக்கு தக்காளி சேர்க்கணும் அப்படின்னா ஒரு துண்டு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் வந்து சேர்க்கறல்ல. இப்போ வாசத்துக்காக வேண்டி கொஞ்சம் வெள்ளைப்பூடு இஞ்சை தட்டிட்டு அதுலேயும் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கிடையில் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த தண்ணிப்பாலில் தேவையான அளவு மஞ்சள், உப்பு, நச்சிரகத்தூள், லேசாக கொச்சிக்கத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு சரக்குத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு நாங்கள் ஏற்கனவே வதக்கின இந்த சாமனெல்லாம் நல்ல ஒரு பொன்னிறமாக ஆகக்கலை, அதுலுக்கு ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இந்த ஆணத்தை வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ருசியாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கத்திரிக்காய் கறி நல்லா டேஸ்ட்டாக வரும். அப்போ மாசெல்லாம் வந்துட்டு கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அதோட நான் வீட்டிலே பண்ணின சுப்கட்டையிலேருந்து ஒரு துண்டு வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா அந்த ஆணம் வந்துட்டு நல்லா ருசியாகிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி. இந்த சுப்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதோட லிங்கையும் இந்த வீடியோ லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், பார்த்துக்கோங்க. இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி இந்த ஆணம் வந்து நல்லா வத்தி வேகிற வரைக்கும் அளவான நெருப்பில் அப்படியே விட்டுறணும். ஆணம் வந்து நல்லா இப்படி வத்தி போட்ட சாமனெல்லாம் நல்லா வெந்த பிறகு தேவையான அளவு கட்டிப்பாலை ஊற்றி திரளை விட்டுறாமல் நல்லா கலந்து விட்டு லேசாக அதை கொதிக்க விடணும். புறவை வந்துட்டு இறக்கி வச்சிடலும். இப்போ இறக்கின புறவும் தேவையான அளவு தேசிக்காய் புளி சேர்த்துக்கணும். சேர்த்து திரளை முன்னுக்கு நல்லா கலந்து ஆற்றி விட்டுறணும்.
உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த கறி தக்காளிக்கால செய்கிறத விட தேசிகா புளியில் செய்யும்போது ருசி வந்துட்டு நல்லா இக்கும். இதை கொஞ்சம் நெய் சோறு ஆக்குவோம் அப்படின்னு தான் நெய் போட்டுட்டிக்கிறேன். நீங்கள் நெய் வச்சு எண்ணெய் தாளிக்கிறாண்டாலும் அதோட சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தாளிக்கிற சாமன் எல்லாம் அவசரமாக தீய அமைக்கும். அதோட நெய் சோறு அப்படின்ட்டா நெய் மட்டும் போட்டு தண்ணியில் ஆக்கிக்கலும். தேங்காய் சோறு அப்படின்ட்டா பாலில் மட்டும் ஆக்கிக்கலும். ரெண்டையும் கலந்தால் சில பேருக்கு வந்துட்டு அது சரி வராமைக்கும். இப்போ இதுலுக்கு நான் வாசனை திரவியங்கள் சேர்த்திக்கிறேன். கருவப்பட்டை, கருவாயிலை, கருவேப்பிலை, ரம்பை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கராம்பு, வெங்காயம். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுல விருப்பமோ அந்த அளவில் சேர்த்துக்கலும். அதோட இஞ்சி பூண்டு விழுது கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மணமாய்க்கும். இஞ்சி, வெள்ளைப்பூடு ரெண்டையும் தட்டிட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து இது பொன்னிறமாகறதுக்கெல்லாம் வதக்க தேவையில்ல, லேசாக வதக்கி விட்டாலே போதும். அப்புறம் இன்றைக்கு நான் பாஸ்மதி அரிசியில் தான் இந்த நெய் சோறு ஆக்குவோம் அப்படின்ட்டு 30 நிமிஷம் நல்லா கழுவி ஊற விட்ட பிறகு அதை இப்படி வார வச்சுட்டிருக்கிறேன். உங்களுக்கு பாஸ்மதிக்கு பதிலாக தாராளமாக கீரி சம்பா எடுத்துக்கலும். இப்போ அரிசை போட்டு நல்லா நெய்யோட பிரட்டி விட்டுறணும். அப்போ தான் அந்த வாசம் எல்லாம் வந்து அரிசிகளுக்கு நல்லா இறங்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசி வேகிற அளவுக்கு தேவையான அளவு சுடுதண்ணி தான் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி அவசரமாகவே சோறு வந்து குழஞ்சிரும். நான் வந்து இன்றைக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்திக்கிறேன். அப்போ நீங்கள் பாவிக்கிற அரிசை பொறுத்து அந்த தண்ணி அளவு வந்துட்டு வித்தியாசப்படையிலும். இப்போ இதை மூடி அரிசியும் தண்ணியும் 1 மட்டத்துக்கு வார வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ அரிசி தண்ணி ரெண்டும் 1 மட்டத்துக்கு வந்த பிறகு நாங்கள் பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி அந்த கீழே இருக்கிற தணல் எல்லாம் இப்படி ஒரு ஓட்டில் அப்படி இல்லாட்டி ஒரு மூடியில் போட்டுட்டோம் அப்படின்டா இந்த சோறு வந்துட்டு நல்ல வாசமாக, நீங்கள் வளமையாக ஆக்குற சோத்தை விட நல்ல வாசனையாக ருசியாக நல்லாய்க்கும். அதோட அடி பிடிக்கவே மாட்டாது. அப்போ ஏலும்டா நீங்கள் இது வரைக்கும் இப்படி செஞ்சில்லை அப்படின்ட்டா நீங்கள் தேங்காய் பவ சோறு சமைக்கும்போது அப்படி இல்லாட்டி நெய் சோறு சமைக்கும்போது இந்த முறையை 1 தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ அதோட இன்றைக்கு கொஞ்சம் வேலை கூட அப்படின்றதால கலப்பாக இருந்துச்சு. அப்போ நானும் இந்த சின்ன மகனும் சேர்ந்து பிளேன் டீ குடிக்கிறேன். இந்த சோறு வந்துட்டு நல்லா தம் ஆகிற வரைக்கும். அதோட என் வீட்டு பின்னுக்கு வந்து இந்த கொடிக்கிழங்கு வந்து நிறைய காய்ச்சிருந்துச்சு. கொடிக்கிழங்கு அப்படின்னா இத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியா, நாங்கள் இதுக்கு கொடிக்கிழங்கு அப்படின்னு தான் செல்வோம். இதில் கொடியில் அந்த அடித்துண்டில் வந்துட்டு பெரிய கிழங்கு வரும், கொடிகளில் இதை மாதிரி சின்ன கிழங்கு வரும். இது நிறைய ஆரோக்கியம் உள்ளது. உருளைக்கிழங்கை பாவிக்கிறத விட நிறைய ஆரோக்கியம் இருக்குது. அப்போ இந்த கிழங்கை பறித்து பிள்ளைகளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் இந்த வீடியோவிலே எனக்கு அந்த ரெசிப்பியை சேர்த்துக்கலாம் பேத்து என்னோட வீடியோ கொஞ்சம் நல்லாவே நீட்டமாக போகுது அப்படின்றதால இன்ஷா அல்லாஹ் இந்த ரெசிப்பியை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சேர்க்குறேன். அப்படியே என்னோட சோறு வந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா தம்மாகி இருந்துச்சு. தண்ணியெல்லாம் வற்றின பிறகு கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறணும். ஏன்டா அந்த மேலே நெருப்பு வச்சதால் மேல் சோறு கொஞ்சம் ரஃப் ஆகிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா இப்படி பிரட்டி விட்டுட்டு மூடிட்டோம் அப்படின்டா அதுவும் நல்லா சாஃப்டாகி நல்லா வந்துடும். நெய்யை வந்து நாங்கள் ஏற்கனவே கொதிக்க வச்சு ஆக்குறதால அதோட வாசமெல்லாம் வந்துட்டு பேத்திக்கும். அதனால் இறக்கக்கிட்டவாய் கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்டா அந்த நெய் வாசனை வந்துட்டு நல்லா வரும் சோத்தில். பார்த்தீங்க அப்படின்டா அடி ஒன்றும் பிடிக்காமல் பர்ஃபெக்டாக நல்லா அழகாக வந்திக்குது. அதோட நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த மஞ்சக்காய் பப்படம் கொஞ்சம் பொரிச்செடுக்க போகிறேன். இந்த வீடியோவும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்டா இதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், பார்த்துக்கோங்க. சமைச்சு முடிஞ்சத்தோடே மகளும் நர்சரி விட்டு வந்துட்டா. Thank you.
அப்போ என் ருசியான அதோட ஆரோக்கியமான பகல் வேலை வந்துட்டு இப்படி தான் பேத்துச்சு. இப்போ நான் காட்டுற மாதிரி தான் இந்த கத்திரிக்காய் கறி நீங்கள் சர்வ் பண்ணும்போது சர்வ் பண்ணணும். கத்திரிக்காய் துண்டை போட்ட போகிறோம், அதுக்கு மேலே ஆணத்தை ஊற்றி பரிமாறணும். நீங்கள் வந்து விசேஷங்களுக்கு இந்த நெய் சோறு சமைக்கக்கலை பரிமாறும்போது நல்லா பொரித்த வெங்காயம், நெய்யில் வறுத்த கஜு பிளம்ஸ் போட்டு பரிமாறினாண்டா மணமாவும் நல்ல டேஸ்ட்டாகவும் மிக்கும். இந்த ரெசிபீஸ் எல்லாம் ஏலமண்டா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.